இன்ஸ்பெக்டர் ராமையா நேர்மையான அதிகாரி என பெயரெடுத்தவர். அவர் பணியாற்றிய அனைத்து காவல் நிலையங்களிலும் பொதுமக்களின் பிரச்சினைகளை உடனுக்குடன் தீர்த்தவர். அத்துடன் யாரிடமும் எந்தவித கையூட்டும் பெறாமல் நேர்மையாக பணியாற்றக்கூடியவர் என்கின்ற பெயரை பெற்றவர். கடந்த 3ஆம் தேதி சென்னை ICF காவல் நிலையத்தில் சட்ட ஒழுங்கு காவல் ஆய்வாளராக பொறுப்பேற்ற அவர் தனது பணிகளை திறமையாக செய்து வந்தார். கீழ்ப்பாக்கம் காவலர் குடியிருப்பில் குடும்பத்துடன் வசித்து வந்த அவருக்கு சில தினங்களாக கடுமையான தலைவலி இருந்துள்ளது. கடந்த 8ஆம் தேதி ராமையா பணியில் இருந்தபோது தலைவலியால் அவதிப்பட்டுள்ளார். அதனால் அவர் பணிக்கு விடுப்பு எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்று விட்டார். ஆனால் அங்கும் தலைவலி தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருந்ததால் தாங்க முடியாமல் துடித்துள்ளார். காவல் நிலையத்துக்கு ரவுண்ட்ஸ் வந்த அயனாவரம் உதவி கமிஷனர் பாலமுருகன் அங்கே இன்ஸ்பெக்டர் இல்லாதது குறித்து காவலர்களிடம் விசாரித்த போது அவர்கள் நடந்த விவரத்தை கூறியுள்ளனர். அதனால் உதவி கமிஷனர் பாலமுருகன் அங்கிருந்து ராமையா வீட்டுக்கு சென்று அவரிடம் நலம் விசாரித்துள்ளார். அப்போது அவர் தலைவலியால் துடித்ததை பார்த்து அருகிலிருந்த தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று காட்டியுள்ளனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இன்ஸ்பெக்டர் ராமையாவின் மூளைக்கு செல்லும் நரம்பில் கோளாறு இருந்ததை கண்டுபிடித்துள்ளனர். அதை உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். அந்த சிகிச்சைக்கு லட்சக்கணக்கில் செலவாகும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அப்போது இன்ஸ்பெக்டர் ராமையாவின் மருத்துவ செலவுக்கு போதிய பணமில்லை. மேலும் புதிய இடத்துக்கு மாறுதலாகி வந்ததால் பணத்தை ஏற்பாடு செய்வதிலும் குடும்பத்தினருக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. அதனால் அவரை தனியார் மருத்துவமனையிலிருந்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றியுள்ளனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவருக்கு டாக்டர்கள் அறுவை சிகிச்சை செய்துள்ளனர். ஆனால் அவருடைய உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்ட நிலையில் திங்கட்கிழமை இரவு அவர் மரணமடைந்தார். அவருடைய உடல் சொந்த ஊரான நெல்லை மாவட்டம் சிங்கம்பட்டிக்கு எடுத்து செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. ராமையாவின் சொந்த ஊர் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள சிங்கம்பட்டி. அவருக்கு சரஸ்வதி என்ற மனைவியும் நிதிஷ் என்ற 18 வயது மகனும் இருக்கின்றனர். நேர்மையான அதிகாரியாக செயல்பட்ட ராமையாவிடம் போதிய பணம் இல்லாததால் உரிய சிகிச்சை கிடைக்காமல் உயிரிழந்த விவகாரம் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.